இப்போ வந்து கச்சேரி ரோடு, கச்சேரி ரோடுனா இந்த ரோடு பேர் கச்சேரி ரோடுனு பேர். இது எங்கேருந்துன்னா நம்ம சாந்தோம் பீச்சிலேருந்து லெஃப்ட் கார்னர் வரைக்கும் இருக்கிறது கச்சேரி ரோடு. கச்சேரி ரோடுனா என்ன நிறையா பேருக்கு தெரியல. அது கச்சேரி ரோடுனாக்கா எல்லா சமமாக கச்சேரி தாளம் அப்படிங்க இல்லை. கச்சேரினா கோர்ட்டுன்னு இன்னொரு அர்த்தம் இருக்குது. அந்த காலத்தில் சொல்லுவாங்க எங்கள் வீட்டுக்காரரும் கச்சேரி போகிறாங்கன்னு. அதாவது வக்கீலுக்கு படிச்சுட்டு டெய்லி காலத்தால் கோர்ட்டுக்கு போயிட்டு வருவாங்க, ஒரு வேலையும் இருக்காது, ஆனால் ஒரு பெருமைக்காக இருந்தாங்க. அதனால தான் பார்த்தீங்கன்னா இந்த ரோட்டில் ஆல்மோஸ்ட் எல்லா பெரிய வக்கீல்களும் ரெண்டு சைடும் இருந்தாங்க. எல்லா வக்கீல்கள் தான் இந்த இங்கேருந்து கோர்ட்டுக்கு போகிறதுக்கு. அதே மாதிரி அப்புறம் வந்து என்னாச்சுன்னா இங்கே ட்ராம் லைன் ஒன்று ஓடிட்டு இருந்தது. அந்த கோர்ட் வந்து எங்கே இருந்ததுன்னா சம்வேர் நியர் தட்ஸ் மாஸ்க் அப்படின்னு சில பேர் சொல்கிறாங்க. சில பேர் இந்த சைடு இருந்ததுங்கிறாங்க, இந்த போலீஸ் ஸ்டேஷன் பக்கம் எங்கேயோ இருந்ததுங்கிறாங்க. ஆமாம், அது பக்காவாக தெரியும். ஏன்னா 300-400 வருஷத்துக்கு முன்னாடி இருந்திருக்குங்கிறாங்க. பட் அதுக்கு இருந்ததுக்கு ஏதோ ப்ரூஃப் இருக்குங்க, அதனால தான் இது கட்சி. அந்த ட்ராம் லைன் வந்து இங்கே இருக்கும், ட்ராம் லைன் சென்டர் ஆஃப் தி ரோடில் இருக்கும். அப்போ அது இட்ஸ் அ நெய்தர் ட்ரெயின் நார் அ பஸ். அது ஒரு 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 ரெண்டு யூனிட் இருக்கும் சார். அதில் வந்து அவங்க டிக்கெட் கொடுத்துட்ருப்பாங்க, அந்த மொல்லமாக தான் போகும். அந்த டைமில் ஆக்சிடெண்ட்டே ஆகாது, ஏன்னா அந்த வண்டியை மீறி ஒத்தனாலையும் போக முடியாது. ட்ரெயின் மாதிரி அது போகும், அங்கே போய் இறங்கிப்பாங்க. அங்கேருந்து பாரிஸ் ஜங்ஷன், இங்கே இந்த லஸ் ஜங்ஷன்லேருந்து சாந்தோம் பீச் வரைக்கும் போகும். அது கொஞ்சம் முன்னாடி சர்ச்சுக்கு கொஞ்சம் முன்னாடி வரைக்கும் போகும். யார் யூஸ் பண்ணுவாங்க? அது இந்த லோக்கல் பீப்புள், அந்த வக்கீல்கள் மெயினாக அங்கே பீச்சுக்கு போயிட்டு அங்கே சுற்றுறதுக்கு அந்த மாதிரிலாம் பண்ணுறதுக்கு போவாங்க. இங்கே வந்து மெயின் இங்கே இப்போ மெட்ரோ போடுற மாதிரி இங்கே ஜங்ஷனில் ட்ரெயின் இருந்தது, அது பீச்சு வரைக்கும் போகும். அதனால் அங்கே போயிட்டு பீச்சுக்கு போகிறது பாரிஸ் கார்னர், பாரிஸ் கார்னர், கொத்தவாழ்ச்சாவடி, ஹைகோர்ட்டு இதுக்கெல்லாம் போட்டு யூஸ் பண்ணுவாங்க. இந்த ட்ராம் ஷெட்டு கூட பார்த்தீங்கன்னா இந்த ஜம்மி பில்டிங்ஸ் கிட்ட கார்னரில் இப்போ எம்இஎஸ் அது கூட இடிச்சுட்டாங்க எம்ஆர், அந்த இடத்துல தான் ட்ராம் ஷெட் இருந்தது. பஸ் ஸ்டாப்பிங் பேர் ட்ராம் ஷெட் பஸ் ஸ்டாப்பிங் தான் சொல்லுவாங்க. 1952 வரைக்கும் இருந்தது சார் திடீர்னு. ஆமாம், ஒரு ஃபைன் மார்னிங் காத்தால் ட்ராமை ஸ்டாப் பண்ணிட்டாங்க. அதனால் பட் அந்த லைன்ஸ் வந்து ரொம்ப வருஷம் இங்கே தான் இருந்தது, ஆனால் அதை எடுக்க முடியல அவங்கள. அதை எடுக்கிற காசு கூட ஆகும்னு சொல்லிட்டு அதுமேலேயே ரோடை போடணு வந்துட்டாங்க. இப்போ கூட ஒரு 2 அடி தோண்டினீங்கன்னா யூ கேன் சீ தி ட்ராம் லைன். அதுதான் அதுக்கு ப்ரூஃப், இங்கே ட்ராம் இருந்தது அப்படிங்கிறது ப்ரூஃபு.